நம்மளுடைய கம்ஃபர்ட் ஸோன் வந்து எங்கே என்ட் ஆகுதோ அங்கே தான் வந்து நம்ம லைஃபே பிகின்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க. எது உனக்கு வராது, எது உனக்கு கடுப்பாக இருக்கும், எது உனக்கு விருப்பம் இல்லை, எது உனக்கு சரியில்லைன்னு நினைக்கிற இது இதில் இந்த விருப்பத்தை நீ தூக்கி தூர போட்டுட்டு எப்போ எது சரி நோக்கி ஓடுறியோ அப்போ தான் உன் லைஃபே தொடங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லைஃப் பிகின்ஸ் அட் த எண்ட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஸோன் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை தொடங்குறதே உன்னுடைய கம்ஃபர்ட் ஸோனில் இருந்து தான் தொடங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ மாணவர்கள் வந்து அது மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய நீங்கள், நான் சமீபத்தில் ஒரு கல்லூரிக்கு போனேன், அந்த கல்லூரியில் மாணவர்கள்ட்ட கேட்டேன், மாணவர்களே நீங்கள் சரியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா இல்லை விருப்பமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மாணவர்களே. அப்போ அந்த கல்லூரி மாணவர்கள் எல்லோரும் விருப்பமான வாழ்க்கை தான் நாங்கள் வாழணும்னு நினைக்கிறோம், சரியான வாழ்க்கையை வாழணும்னு நாங்கள் நினைக்கலன்றத அதை பொருட்படுத்தவே இல்லை, அவங்க விருப்பமான வாழ்க்கை தான் வாழணும்னு நினைக்கிறேன்னு எல்லோரும் கை தூக்குனாங்க. அப்போ நான் அந்த மாணவர்கள்டெல்லாம் சொன்ன விஷயம் என்னென்னா, விருப்பமான வாழ்க்கையை உன்னுடைய சொந்த காசில் நீ சம்பாதிச்சு உன் சொந்த காலில் நின்று வாழ்ந்துக்கோ. இப்போ நீ இன்னும் பெரியவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமை, பெற்றோர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமை, இந்த நாட்டுக்கு சமுதாயத்துக்கு உனக்கே நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது, இப்போ நீ சரியான வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டான், சார் விருப்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து என்ன சார் செய்ய போகிறோம் அப்படின்னா. அதை தான் சொன்னேன், தம்பி நீ வந்து உன்னுடைய இன்றைக்கி நீ அடுத்தவங்களை நம்பி இருக்க இன்னைய வரைக்கும் இல்லையா, அப்படி இருக்கும்போது நீ வந்து அதில் விருப்பமான வாழ்க்கை இனிமேல் நீ தேடி போகக்கூடாது. சரியான வாழ்க்கையை நீ தேடினேன்னா விருப்பமான வாழ்க்கை தானாக நாய் மாதிரி பின்னாடி வரப்போகுது, நீ ஏன் கவலைப்பட போகிற? உண்மை அதுதானே, யார் ஒருத்தர் தொடர்ந்து சோர்வின்றி உழைக்கிறாரோ அவரை தேடி செல்வம் தானாக வரப்போகுது. ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழைதானே, செல்வமே நீ இருக்க இடம் என்னன்னு கேட்டு வழி கேட்டுட்டு வந்து உன் பின்னாடி வரப்போகுது. அப்படி இருக்கும்போது சரியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா விருப்பமான வாழ்க்கை தானாக பின்னாடி வரப்போகுது.